ஹாயலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோ டு பெட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்கிறது ஃப்ரீ கேம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லேப்டாப் இருந்தால் போதும், எந்த ஸ்பெசிஃபிகேஷனுமே தேவையில்லை, இதை டெவலப் பண்ணி விளையாடலாம். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா விளையாட போகிறோம். ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நாம் வந்து தூங்க போகிறோம். தூங்க போகிறதெல்லாம் ஒரு கான்செப்டா ப்ரோ? என்ன ப்ரோ இது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. நான் பேசி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் வாய் ரோலிங் ஆகும். அதனால் வந்து யாரும் மனசில் வச்சுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூங்கணுமா? ஓகேவா, தூங்குறதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. டப்புன்னு போயிட்டு ஒரு அழுத்த அழுத்துன்னு அப்படியே தூங்கிடுவான், பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான் ப்ரோ கேம் முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல வைப்பானுங்க. ஏன்னா ஒரு கேம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக தூங்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பானுங்களான்னு நான் யோசித்தேன். இப்போ தான் கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா, டிட் யூ லாக் த ஃப்ரண்ட் டோர்? ஃப்ரண்ட் டோர் ஆல்ரெடி லாக்கில் தான் இருக்குது. இது ஃப்ரண்ட் டோரா இல்லை மெயின் டோரை சொல்கிறானுங்களான்னு தெரியலையே. இதுக்கு எஸ்என் கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டோரை திறக்கிற சவுண்டு கேட்குது. வாட், யாரும் நடந்து வராங்க. இல்லை புரியல. ஓ ஓகே, அதாவது இந்த கேம் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் டோரை வந்து லாக் பண்ணாமல் தூங்கிட்டோமா? இப்போ வந்தால் சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரண்ட் டோரை வந்து லாக் பண்ணிடுவோம். நம்ம ஃப்ரண்ட் டோரை வந்து லாக் பண்ணதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, எவனோ ஒருத்தன் உள்ளே வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன் பார்ப்போம். ஓகே, லாக் போட்டாச்சு. வேறு ஏதாவது வழி இருக்கா உள்ளே வர்றதுக்கு? ஆ, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஓகே, இதையும் லாக் பண்ணியாச்சு. ஏதாவது உடைக்க முடியுமா இது? இதெல்லாம் உடைக்க முடியாதா? ஓகே, அப்படியே வந்து தூங்கிட வேண்டியது தான். ஓகே, இங்கே எதுவும் ஜன்னல் இல்லை. ஓகே, தூங்கிடு அப்படி சொல்லிட்டு தூங்கிடுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கமான் கி பாய்ஸ், என்னடா ஒன்றுமே நடக்கலை. ஓ, மறுபடியும் அதே க்வெஸ்சன் கேட்குறான். ஓகே, நான் தூங்கிட்டேன், சாரி, ஐ மீன் டோர் லாக் போட்டேன். அவன் கதவை தட்டி பார்க்குறான். ரைட்ரா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து விண்டோ க்ளோஸ் பண்ண நல்ல வேலை பார்த்தீங்களா? அடுத்த க்வெஸ்சனே அதுதான். ஓகே, ஜன்னலாகவும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆ, ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டமா? இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது? எங்கே இருக்கிறது ரெண்டு ரூம் மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆள் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது. இதில் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எங்கே இருந்துச்சுன்னு நான் கவனிக்கவே இல்லையே. நோ, அதுக்கு என்ன நடக்கும்? சரி, இதே உடச்சிட்டான்டா, எனக்கு தெரிஞ்சுக்கி ஜன்னலை தான் உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். வாட் த பிஸ் ப்ரோ, வந்துட்டான் ப்ரோ அவன், அடப்போங்கடா. ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்து அந்த அலாரம் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து அதை வந்து ஆன் பண்ணிக்கணுமா, அதாவது ஆன் பண்ணோம். ஓகே, கோ டு பெட், கோ டு பெட், கோ டு பெட். இவனுங்க சொல்கிறதெல்லாம் நம்பி போய் நம்ம தூங்கினா கதை முடிஞ்சிடும். ஜன்னல் லாக் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த அலாரம் சிஸ்டம் நான் எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஃபோட்டோவா அது? இது ஃப்ரிட்ஜு, டோஸ்டரு, பிளேட்டு, சிங்க்கு, E2 நைஃப்ஸ். கத்தியை ஒழிச்சு வைக்கணுமா எதுக்குன்னு தெரியலையே. ஓகே, ஒழிச்சு வச்சிட்டேன், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் எனக்கு அந்த இதுதான் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. ப்ரெஸ்ட்டு இ, அடா பாய்ங்களா? ஓகே, இதுதானா அது? ஓகே, இதையும் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தூங்கிட வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம ஒரு செக் பண்ணிப்போமா வேறு ஏதாவது இருக்கான்ட்டு? வேறு எதுவும் காட்டில் நம்மளுக்கு கத்தி ஒன்று எக்ஸ்ட்ராவாக நாமளே இப்போ கண்டுபிடிச்சி பண்ணோம், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ போயிட்டு எவனவங்க வராத மாதிரி பார்த்துக்கிறோமான்னு பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த வாட்டி நான் செத்துடக்கூடாது. ஃப்ரண்ட் டோர் லாக் பண்ணியாச்சு, வழக்கம் போல் அதே க்வெஸ்சனை தான் கேட்குறான். ஓகே, கதவை தட்டி பார்க்குறான். கதவை வந்து தட்டி பார்த்துட்டு நேராக இப்போ வந்து ஜன்னல் கிட்ட வருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜன்னல் கிட்ட தான் வந்துட்டான். இப்போ ஜன்னலையும் தட்டி பார்ப்பான். இப்போ அடுத்த க்வெஸ்சன் வந்து ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கேட்குறாங்க. அங்கே வந்து அவன் உடைக்கிறான். ஆ, இப்போ வந்து அலாரம் அடிக்குது பார்த்தீங்களா, அவன் உடைச்சதும். இந்த அலாரம் வந்து அப்போ வந்து அடிக்கலை, அதுதான் பிரச்சனை. ஓ, கத்தியெல்லாம் ஒழிச்சு வச்சிட்டிங்களான்னு கேட்குறான். அதையும் ஒழிச்சு வச்சாச்சு. என்னடா சவுண்டு இது, மறுபடியும் மாட்டிக்கிட்டேனா?
அடா நாசமா போனவங்களா, என்னதான்டா பண்ணும் அப்ப நானு? ஓ, இது சைரனுங்க, போலீஸ் சைரனு. ஆமாம், போலீஸ் சைரன் தான். ஓகே, போலீஸ் வந்துட்டாங்க அந்த அலாரம் சவுண்டு கேட்டு. ஓகே, அடுத்த சுச்சுவேஷன் போவோம். இப்போ வந்து சுச்சுவேஷன் டூ, சப்ஜெக்ட் பி. ஓகேவா? ஓகே, இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வீட்டில் வந்து நம்ம எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடு கொஞ்சம் பாலடைஞ்சு போன மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜன்னல் லாக் பண்ணோம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டோர் லாக் பண்ணோம். அந்த அலாரம் சிஸ்டம் இங்கே தான் இருக்குது. ஓகே, கிச்சன் எங்கடா இருக்குது? நைஃப் எடுத்து ஒழிச்சிக்கலான்னு பார்த்தா கிச்சனை காணும்டா. சின்னதாக ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க கிச்சனை தூக்கி. ஓகே, அதையும் ஒழிச்சு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த வீட்டில் இருந்த மாதிரி இங்கே கொடுக்க மாட்டானுங்க எப்படி எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஏதாவது வித்தியாசமாக இருக்கும். ஜன்னல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? நோ. இங்கே பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வழி போதுங்க. இது லாக் பண்ண முடியாதா? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, ஓகே, இந்த வாட்டி நம்ம தூங்கிடுவோம். மறுபடியும் வந்து ஃப்ரண்ட் டோர் லாக் பண்ணிட்டீங்களா, ஜன்னல் லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இட்ஸ் த ஹோம் செக்யூர். ஆமாம் ஆமாம், செக்யூராக தான் இருக்குது. ஹரி ஷோர். ஆமாடா, தற்குறி நாயே. குட்டா? ஐயோ, அப்போ யாரும் வரலையா? அடப்பா, அவங்களா? ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது லெவலில் முடிச்சிட்டோம், ஈஸியாக. ஓகே, இப்போ நம்ம சுச்சுவேஷன் த்ரீ போகலாம். நான் எங்கே இருக்கேன், நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இவனை கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வீட்டில் இவன் தான் இருப்பான், வேற யாரும் இருப்பாங்க? என்னடா அது ரத்தக்கரையா இருக்கு? என்னென்னு எனக்கு புரியலையே. கிராணி இது வந்துட்டாளா? கிழட்டு கேள்வி வந்து கடத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இவனை. ஓ, உடஞ்சு கிடக்கு. என்னடா அது? ஓ, சிவரா பயந்து. ஏ, என்னங்க இதெல்லாம்? பன்னிக்கறியா? அடப்பா, எங்களை. ஓ, அப்போ அதெல்லாம் பன்னி ரத்தம் போலங்க. ஹேய், பன்னி ரத்தம்னு சொன்னால் இங்கே என்னடா மனசு கை எலும்பு கூடா இருக்குது. ரைட்டு. ஆ, இங்கே டோர் இருக்கு. லாக்குடா, ஆல்ரெடி லாக்கில் இருக்குது. இல்லை, எனக்கு புரியலஜி. இப்போ நான் அந்த அலாரம் சிஸ்டம் ஆன் பண்ணுறது, ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லையா? என்னடா அது? ஓ, இது பாருங்களேன், கண் மூக்கு மாதிரியே வச்சுருக்கானுங்க. எங்கள் தூரத்தில் வந்து டக்குன்னு யாரை இப்படி பார்த்தா அப்படி பயந்துருவாங்க. லூசு பசங்க எப்படிலாம் வச்சுருக்கானுங்க. ரைட், இங்கே ஒன்றுமே இல்லையே. இவன் ஒரு என்னடா அது? இவன் எவனோ அவங்க படுத்து கிடக்குறாங்க, படுத்து கிடக்குறாங்க, செத்து போய் கிடக்குறானான்னு தெரியலையே. ரத்தக்கரையாக தான் இருக்கான், செத்து தான் கிடக்குறான்னு நினைக்கிறேன். பயமாக இருக்கே. ஐயோ, சரி, ஒரு வாரமாகும். டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட போகிறோம். எதுக்கும் கொஞ்சம் இப்படி போயிட்டு மறுபடியும் வந்து பார்ப்போம். இருக்கான், செத்து தான் போயிருக்கான் போலாம். ஓகே, கீ எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்னடா இவ்வளோ நேரம் ஒரு மியூசிக் கேட்டுகிட்டு இருந்துச்சு, அமைதியாச்சு. இவ்வளோ நேரம் அந்த மியூசிக் கேட்டது கூட நமக்கு பிரச்சனையாக இல்லை. அந்த மியூசிக் இப்போ ஆஃப் ஆனது தான் ஒரு புது பயத்தை கொடுக்குது. அம்மா, அங்கே ஒருத்தன் படுத்துருந்தானே, அவன் அங்கே. ஏ ப்ரோ, டே ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, ஐயோ, இதை வேறு பார்த்து பார்த்து வைக்கணும். எனக்கு கீ இங்கே இருக்குது. இதை டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளம்பினா போதும் நினைக்கிறேன். போய் நீட்டு கிளைம் அப்போ எங்கேயும் கீழே அடைச்சி வச்சுருக்கானுங்க நம்மளேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்த நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இதில் நம்ம சிச்சுவேஷன் பின்னு சொல்லி, சாரி, சிச்சுவேஷன் டூன்னு சொல்லி ஒன்று பண்ணோம். அதெல்லாம் கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஒரு டிவி இருக்கும், அது கண்ணுக்கு தெரியல இவ்வளோ இருட்டாக இருக்கிறதுனால. இங்கே ஒரு ஜன்னல் இருந்துச்சு, அதேமாதிரி இங்கே ஒரு அலாரம் சிஸ்டம் இருந்துச்சு,
அதே மாதிரி டோர் இருக்குது, எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்குது. இட்ஸ் க்ளோஸ்டு. அதுக்கு கோடு யார் கேட்கலாம், கோடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. கோடு எங்கே இருக்குமா தெரியலையே. ஜன்னலில் உடைக்கலாம்னு பார்த்தாலும் அலாரம் சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ரைட்டு. இப்போ இங்கே வந்து இந்த ஒயரை கட் பண்ண முடியாது, அதுக்கு நைஃப் தேவைப்படுதுன்னு சொல்கிறான். ஓகே, இங்கே வந்து பார்த்தா இப்போ நைஃப் இல்லை. ரைட்ரா. எங்க இப்போ புரியுதா, சுச்சுவேஷன் டூவில் இருந்த சப்ஜெக்ட் பி தான் நாம, ஓகேவா? அதேமாரி சுச்சுவேஷன் த்ரீயில் இருக்கிற சப்ஜெக்ட் சியும் நாம தான். சுச்சுவேஷன் டூவில் இந்த சப்ஜெக்ட் பின்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அதாவது பின்றவன் வந்து சின்றவனை கடத்தி வச்சுருக்கான். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, பின்றவனை வந்து செக்யூர் பண்ணிட்டோம், அதாவது அவன் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டான், அதனால் உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியேருந்து யாரும் உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி வச்சிருக்கான். ஆனால் நம்ம வந்து சுச்சுவேஷன் த்ரீயில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளால் தப்பிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆடா பாவீங்களா. சரி ஓகே, பேஸ்மெண்ட்டுக்கு போன. ஏன் நீ ஒன்று பெட்டுக்கு போகாமல் இருக்கிற முடிச்சு கேம், ஏன் நீ ஒன்று பெட்டுக்கு போகாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வரான். அப்போவே பேஸ்மெண்ட்டுக்கு போக சொன்னாங்க, அப்போவே ஓடி இருக்கணும் போல். ஓகே, நான் நினச்சது கரெக்டாக தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே சுச்சுவேஷன் ஒன்னை வந்து கிளியர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சுச்சுவேஷன் த்ரீயில் நம்ம தப்பிக்கிறதுக்காக சுச்சுவேஷன் டூவிலே அதை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதான் நான் நினைக்கிறேன், அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கேமை முடிச்சிருவோம் இன்றைக்கி. சுச்சுவேஷன் ஒன்னில் சப்ஜெக்ட் ஏ இது வந்து ஈஸி தான், டப்புனும் போகிறோம், டப்பு டப்பு டப்புனு எல்லாத்தையும் லாக்காக போகிறோம், வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஆனால் அடுத்த வாட்டி வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கு லாக்காக போடுவோம், அலாரம் ஆன் பண்ணுவோம், இதுக்கு லாக்காக போடுவோம், இங்கே இருக்கிற நைஃப் எடுத்து ஒழிச்சு வைப்போம், அப்படியே போயிட்டு தூங்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம தூங்கிட்டோம். இப்போ வந்து நமக்கு ஒரு நாலு க்வெஸ்சன் கேட்பாங்க, அது ஆமான்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அப்படியே தான் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு ஒரு லாக் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறான், நம்ம நோன் சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கதை தட்டி பார்க்குறான், ஓகே எதுவும் நடக்கலை. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்தாலும் சரி நோன் கொடுத்தாலும் சரி அதுதான் இது போல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எஸ் கொடுத்தாலும் சரி நோ கொடுத்தாலும் சரி, நீங்கள் அங்கே லாக் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன், இதுக்கும் நோ தான் கொடுக்க போகிறேன். ஆ ஓகே, அலாரம் அடிச்சிருச்சு, நான் கூட கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிட்ட அடிக்காமல் போயிடுச்சோட்டு. இல்லை, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, போலீஸ் வந்துருச்சு, போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம சுச்சுவேஷன் ஒன்னை வந்து கிளியர் பண்ணிட்டோம். சுச்சுவேஷன் டூவில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சுச்சுவேஷன் த்ரீயில் இருக்கிறவன் தப்பிக்கிறதுக்காக அவனுக்கு வந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு இது பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக போய் தூங்கிடலாம், அவ்வளோதான். நம்ம இப்படி தூங்கினாதான் அங்கே வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே போகிறது, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் நம்மளால் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். யஸ் யஸ். ஓகே, பார்த்தீங்களா, நாம் நினச்சது தான். இந்த வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரெக்டாக வெளியே போய் தப்பிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த கீ எடுக்கணும். ஓகே, இங்கே வந்து கோ டு பெட்னு இருக்குது. கோ டு பெட் இல்லை, என்னால் பெட்டுக்கு போக முடியாது, நாங்கள் வந்து தப்பிச்சாகணும் அப்படின்றான். ரைட்டு. ஓகே, இங்கே எங்கேயும் ஒரு வழி போகுமா, இங்கே போகுது. இங்கே ஒரு நாய் படுத்து கிடக்குமே, எங்கே அது? ஏ போ, அது அங்கே வேற எங்கேயோ போலையே. ஆ, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆ, இங்கே இருக்கான். ஓகே, இங்கே இருக்க கீ எடுத்தால் அந்த நாய் அங்கே இருக்காது, அவ்வளோதானே. ஐயோ ஐயோ, நான் கூட அவன் எழுந்து போயிட்டான், அவன் வந்து எதோ பண்ண போகிறான், நம்ம கதை முடிஞ்சுன்னு நினச்சோம் போன வாட்டி. பார்த்தா அவன் டம்மி பாவா. ஓகே, இப்போ நம்ம மேலே போவோம், மேலே போயிட்டு டோரை திறந்து நேராக வெளியே போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா அவன் வந்து நம்ம லாக்கே போடல எதுக்கும். ஓகே, அவன் வந்து கிரிப்டன் வந்து பிடிக்கிறதுக்குள்ள நம்ம கிரிப்டன் வெளியே ஓடிடுவோம். கமான் கீ பாய்ஸ், அவ்வளோதான். நான் வந்து இப்போ எஸ்கேப் ஆகிட்டேன் மக்களே. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோத்துட்டோம், ஆனால் இந்த வாட்டி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதுனால கேமை ஈஸியாக முடிச்சிட்டோம். ஓகே, இந்த கேமில் வந்து பயமுறுத்துகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் இந்த கேம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, எனக்கு ஏன்னு தெரியல. ஓகே,
இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.